எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான இல்லை சமையலுக்கு தேவையான அன்றாட வேலைகளில் சில குறிப்புகள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது முக்கியமாக பிகினர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த தொடப்பம் வாங்கினோம் அப்படின்னா இதுலேருந்து அப்படியே டஸ்ட்டாக விழும். பார்த்தீங்கன்னா பெருக்க பெருக்க இதுலேருந்து டஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். அதனால் இப்போ வந்து டஸ்ட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீப்பு பெரிய பல்லு இருக்கிற சீப்பு வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம இந்த டஸ்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த மாதிரி பிசிவி விடணும். சின்ன பல்லு இருக்கிற சீப்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அகலமாக இருக்கக்கூடிய சீப்பை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் இதுலேருந்து டஸ்ட்டு எவ்வளோ வந்துருக்குன்ட்டு. இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கூட டஸ்ட் இருக்கும், அப்படியும் சரியாக போகலை அப்படின்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. பக்கெட்டில் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் இந்த தொடக்கத்தை அப்படியே நம்ம துணியெலாம் அலசுவோம்ல அந்த மாதிரி அலசி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்து நம்ம முக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. டஸ்ட் எவ்வளோ வந்துருக்குன்ட்டு இந்த மாதிரி கூட நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போ இந்த தொடப்பத்தை வந்து வெயிலில் நம்ம நல்லா காய வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த டஸ்ட் வந்து வராது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வெங்காயம் அதிகமாக நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு ஒரு 5-10 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சுட்டு நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண் எரியாமல் இருக்கும். இந்த கண் எரிச்சதுனாலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெங்காயம் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால் இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 5-10 நிமிஷம் நம்ம போட்டு வைக்கிறது மூலமாக நமக்கு கண்ணிலேருந்து தண்ணி வராமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஊறுகாய் வந்து பாட்டிலில் போட்டு வச்சுருப்போம். இந்த பாட்டிலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊறுகாய் எடுக்கிறதுக்கு நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்டீல் ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம். சில நேரங்களில் மறந்தால கூட அந்த ஸ்பூனை அப்படியே உள்ளே போட்டு வச்சுருவோம். அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஊறுகாய் வந்து அதோடய டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இரும்பு ஸ்மெல்லு அடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்மெல் அடிக்காமல் அப்படி ஊறுகாய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் குழந்தைங்கலேருந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த அதுக்கு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு. இந்த மாதிரி ஸ்டிக்கு வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்டிக்கை வந்து தூர போடுவோம். இல்லை புதுசாகவே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கடைகளில் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்குன்னு கேட்டாலே தருவாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஸ்டிக்ஸை வந்து நம்ம வந்து ஊறுகாய் பாட்டிலில் போட்டு நம்ம ஊறுகாய் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மறந்தாலும் நம்ம வந்து இந்த ஸ்டிக்கை உள்ளே கூட போட்டு வச்சுக்கலாம், ஊறுகாய் வந்து கெட்டு போகாது. ஏன்னா இது உட்டுன்றதுனால கெட்டு போகாது. இதுக்கு பதிலாக நம்ம ஸ்டீல் ஸ்பூன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த யூஸ்ஃபுல்லான டிப்பை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாஞ்ச் வைப்ஸு. இது வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வைப்ஸாக இருக்கும். இந்த ஸ்பாஞ்ச் வைப்ஸ் பார்த்திங்கன்னா எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுங்க பார்க்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் வந்து அதிகமாக தண்ணி படக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை உடனே க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் துணியை வச்சு க்ளீன் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் உரியாது. ஆனால் இந்த வெட் வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து தண்ணி வந்து நல்லா சீக்கிரம் உறிஞ்சிரும். இப்போ இந்த தண்ணி இருக்க இடத்த வந்து நம்ம இந்த வைப்ஸ் மூலமாக க்ளீன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் நல்லா அப்படியே டக்குன்னு உறிஞ்சிடும் இந்த தண்ணியை. அது இல்லாமல் இதை வந்து நம்ம நார்மலாக புழிஞ்சிட்டு நம்ம அப்படியே காய போட்டால் கூட இது வந்து சீக்கிரம் காஞ்சிடும். இதுக்கு பதிலாக நம்ம நார்மல் துணியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தண்ணியை உரியாது. அது இல்லாமல் இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஏதாவது பால் காய்ச்சுவோம், அந்த மாதிரி காய்ச்சும்போது பார்த்திங்கன்னா பால் வந்து சிந்தும். அதை க்ளீன் பண்ணுறது கூட இந்த வைப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம மொத்தமாக வாங்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வைப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பேக்கெட்டில் கிடைக்குது. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் மால்ஸ்லாம் கிடைக்குது. இது வந்து 80 ரூபீஸ் வரும். இதில் வந்து ஒரு 3 பீசஸ் இருக்கும்.
நம்ம அகரி இருந்து ஒன்று எடுத்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு எதனா ஒன்று சிந்தி வச்சுனா கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அது இல்லாமல் இந்த பைப்ஸை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம நார்மலாக பாத்திரம் கழுவுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா லிக்யூடு, அதை கூட நம்ம யூஸ் பண்ணி இதை வந்து அப்படியே அலசி போட்டுடலாம், டக்குன்னு காஞ்சிரும் கூட. அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சிசர் அப்புறமா கத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மலங்கி போய் இருக்கும், அது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காது, கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் மாத்திரை கவர்லாம் வச்சுருப்போம் இல்லையா, இதில் வந்து இதை நம்ம தூக்கி போடக்கூடிய இந்த வேஸ்ட் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த சில்வர் கலரில் இருக்குது இல்லையா, இதை வந்து இப்படி மடிச்சுட்டு நம்ம ஷார்ப்பான பகுதியில் வச்சு இப்படி இப்படி தேய்க்கலாம். இந்த மாதிரி நம்ம மொட்டையாக இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சரியாக கட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி தேய்க்கணும். அது பார்த்திங்கன்னா சிசரில் இந்த மாதிரி ஒரு நைஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஒரு மாதிரி ஷேப் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல நம்ம இப்படி தேய்க்கணும். இந்த மாதிரி நம்ம தேய்க்கிறது மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக இது வந்து இந்த சிசர் வந்து அப்படியே ஷார்ப்பாயிடும் பார்த்திங்கன்னா தெரியும் இல்லைங்களா, டக்கு டக்குன்னு கட் பண்ணோம். அது மாதிரி கத்தியும் கூட தான் இந்த மாதிரி நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த தூக்கி போடக்கூடிய டேப்லெட்ஸ் கவர் வந்து யூஸ் ஆகும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சீப்பு பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ரொம்ப அழுக்காக இருக்கும். இந்த சீப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் நான் சொல்லித்தரேன், வாங்க அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ இது க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த சீப்பெல்லாம் மூழ்கிற மாதிரி ஒரு நான் ஒரு டப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் இந்த சீப்பெல்லாம் போட்டுடலாம். நம்ம பாத்திரங்களை ஒரு விம் லிக்யூட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ட்ராப் போல் ஊற்றுறேன். இது நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் விம் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு இருக்கு இல்லையா அது கூட கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ரெஷ்ஷை வச்சு அப்படியே க்ளீன் பண்ணலாம். இது நம்ம ஊற வைக்கிறது மூலமாக நமக்கு வந்து இந்த அழுக்கு வந்து சீக்கிரம் ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாட்டி நல்ல தண்ணியில் அலசி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து சீப்பு வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. இதுவும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய டப்பால இல்லைன்னா பெரிய ஜாடியில் வந்து நம்ம உப்பு போட்டு வச்சுருப்போம். இந்த உப்பு எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்டீல் ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டீல் ஸ்பூன் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உப்பு கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி விட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்பூன் வந்து துருப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உட்டு ஸ்பூன் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி உட்டு ஸ்பூன் வந்து நம்ம உப்பு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த துருப்பிடிக்கிறதுலேருந்து நம்ம வந்து தப்பிச்சிக்கலாம். மேக்ஸிமம் உட்டு ஸ்பூன் யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து உப்பும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே இருக்கும், அந்த மாதிரி தண்ணிலாம் விட்டு வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.